ஃப்ரெண்ட்ஸ், கோவைக்கு திரும்ப ஷேர் பண்ணுங்க, வெல்கம் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் கோவை கட்டெரும்பு. நம்ம இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீலகுண்டம்பலம் கிறிஸ்தர் கோயிலில் தான் இருக்கும். இரண்டாம் நாள் நிகழ்வானது இன்றைக்கி வெகு சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணபரானும் ராதா தேவியும் நம்ம கூட இருக்காங்க. முழுசாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம், வாங்க நண்பர்களே. கிருஷ்ண ஜெயந்தி இரண்டாம் நாள். என் பேர் பொன்னுசாமி, உதவி தலைவர். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி விழாவானது இரண்டு நாள் நடக்குது. இன்றைக்கி உரியடி உற்சவம் கிருஷ்ணர் திருவேதி விழா நடக்கணும். மாருக்குமணி ஆகிய இருவரும் திருவேதியோல புறப்பட உள்ளவர்கள். பஜனை கோஷ்டியுடன் வான வேடிக்கையுடனும் வீதி எங்கும் சென்று உரியடித்துவிட்டு இரவு திரும்பி வரும். இரண்டாம் நாள் கிருஷ்ண ஜெயந்தி விழாவானது உரியடி விழாவோடு தொடங்கியிருக்கு. நண்பர்களே பாருங்கள், பலராமனும் கிருஷ்ண பெருமானும் உரியடிக்கும் காட்சியை தான் தற்போது பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க பாருங்கள், ஃபுல் மேக்கப்போட பலராமனும் கிருஷ்ணனும் கலந்துக்கிட்டது ரொம்ப சிறப்பம்சம். இன்றைக்கு இருக்கிற நவநாகரிக உலகத்தில் இந்த மாதிரி பசங்க வந்து இந்த மாதிரி வேடம் அணிகிறது ரொம்பவும் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனால் இருந்தாலும் இந்த ஊரில் வந்து தொன்று தொட்டு இந்த வழக்கத்தை வந்து பாரம்பரியமாக நடத்திட்டு வர்றது ஒரு சிறப்பம்சமாக விளங்குது. உரிய அடிக்கிறாங்க பாருங்கள். அங்கே இருக்கிற மக்களெல்லாம் ரொம்ப ஆரவாரமாக அவங்கள என்கரேஜ் பண்ணாங்க. அந்த உரியில் என்ன வச்சுருப்பாங்கன்னா, வெண்ணெய் வச்சுருப்பாங்க பாருங்கள். இப்போ அவங்க எடுத்து சாப்பிட்றாங்க பாருங்கள். உரி அடித்து அதில் இருக்கிற வெண்ணெய், பால், தயிர், இந்த மாதிரி பொருளெல்லாம் எடுத்து சாப்பிட்றாரு பாருங்கள் கிருஷ்ணபிரான். பாருங்கள், பாமா ருக்மணியுடன் திருவீதி உலா புறப்பட தயாராகிட்டார். ஃபஸ்ட்டு கோயில் வளாகத்தில் இருக்கிற பக்தர்களுக்கு காட்சி அளித்து தீபாதனை செய்கிறாங்க. முதல் உரியடிச்சதில் பார்த்தீங்கன்னா வெண்ணெய், பால், தயிர், பணம் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க உள்ள. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தேங்காய் மட்டும் வச்சுருக்காங்க. தேங்காய் உடைக்கிறாங்க பாருங்கள், உடைச்சிட்டாங்க. இப்போ அந்த நிகழ்வை தான் பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், பலராமனும் கிருஷ்ணனும் மாறி மாறி தேங்காய் உடைக்கும் காட்சி தான் பார்க்குறோம். தேங்காய் உடைச்சது மட்டும் இல்லாமல் சிதறின தேங்காவை பலராமனும் கிருஷ்ணனும் போட்டி போட்டு பொறுக்கி சாப்பிட்டாங்க. இந்த பார்க்குறது மக்கள் வந்து ரொம்ப ஆரவாரமாக கைதட்டி அவங்கள வந்து உற்சாகப்படுத்தினது ரொம்ப சிறப்பம்சமாக இருந்தது. இந்த மாதிரி நிகழ்வு வந்து நம்ம இனி வந்து எப்போ காண போகிறோங்கிறது தெரியாது. அழிஞ்சிட்டு வரும் கலைகளில் வந்து இந்த கலைகளும் ஒன்றாக இருக்குது, உரியடி திருவிழா. ஆனால் இந்த ஊரில் பாரம்பரியமாக பாருங்கள், திருவிதி உலா புறப்பட்டு இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. பக்தர்கள் வந்து பஜனை பாடி ஆடி பாடி மகிழ்ந்து ராதா கிருஷ்ணன் ருக்மணி ஆகியோருடன் பஜனை தொடங்கியது விழா. கோபாலகண்ணா கோவிந்தகண்ணா மாதரி கோபாலகண்ணா மாதரி
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், பலராமன் ஆகியோருக்கு பொதுமக்கள் வந்து ரொம்ப வரவேற்பு அளித்தாங்க. அவங்க கூட நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. பக்தர்கள் வந்து அவங்கவுங்க தகுதிக்கேற்ப படையில் படைத்து கிருஷ்ணபிரான்க்கு படைத்தது ரொம்ப சிறப்பம்சமாக விளங்குது. பக்தர்கள் வந்து அவங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றிக்கிட்டாங்க. இப்போ அந்த காட்சியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கோவை மாவட்டம் நீலிகோணம்பாளையத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவானது 2ஆம் நாள் விழா சிறப்பாக கொண்டாடப்படுது. இதில் பார்த்திங்கன்னா திருவீதி உலாவில் 2ஆம் நிகழ்வானது, அதாவது கோபியர்கள் வந்து கிருஷ்ணபிரானுக்கும் பலராமனுக்கும் வந்து ஒரு சவால் விடுறாங்க. எங்கள் வீதியில் இருக்கிற உரிய வந்து நீங்கள் அடிங்கன்னு சொல்கிறாங்க. அந்த சவாலை ஏற்றுக்கிட்டு பலராமனும் கிருஷ்ணனும் பார்த்திங்கன்னா உரி அடிக்கிறாங்க. உரி அடித்து அதில் இருக்கிற பொருளை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. இந்த நிகழ்வானது பாரம்பரியமாக வந்து கிட்டத்தட்ட 53 வருஷமாக கொண்டாடப்படுதுன்னு, அதாவது ஒவ்வொரு இடத்துல அந்தந்த இடத்துல வந்து ஒவ்வொரு பாயிண்ட் வச்சுக்கிட்டு அந்தந்த இடத்துல அடிக்கிறாங்க. பாருங்கள், அடிச்சிட்டாங்க கிருஷ்ணர். இப்போ அடித்து அதிலேருந்து வர்ற வெண்ணெயை வந்து அவர் சாப்பிட்றாரு பாருங்கள். இந்த மாதிரி கோபியர்கள் விடும் சவாலை வந்து அவங்க நிறைவேற்றிக்கிறாங்க. நடுவீதி கோபியர்களின் சார்பாக பார்த்தீங்கன்னா பலராமனுக்கும் ஸ்ரீ கிருஷ்ண பெருமானுக்கும் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அதாவது உரி அடித்து அதில் இருக்கிற வெண்ணையை நீங்கள் சாப்பிட்டு தான் இந்த திருவீதி உலாவில் போகணும்னு சொல்லியிருந்தாங்க. அதில் டாஸ்க்கை ஏற்றுக்கிட்ட பலராமனும் ஸ்ரீ கிருஷ்ண பெருமானும் உரி அடித்து அதிலிருந்து வெண்ணெய் எடுக்கிற காட்சியை தான் நம்ம இப்போ படமாக்கியிருக்கோம். பாருங்கள், கோபியர்கள் கொடை சூழ கிருஷ்ண பெருமானும் பலராமனும் வெண்ணெயை சாப்பிட்ற காட்சியை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். நண்பர்களே, நேற்றைய தினம் நிகழ்வானது நான் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அது பார்ட் 1 இது பார்ட் 2 ரிலீஸ் ஆகிருக்கு. பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், மறக்காமல் அந்த வீடியோவையும் பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு இருந்து இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா, அப்போலாம் பார்த்தீங்கன்னா வெண்ணெய் சாப்பிட்டாங்க. இப்போ ஒரு முழு தேங்காயை உடச்சி சிதறு தேங்காய் சாப்பிட்ற காட்சியை தான் நான் உங்களுக்கு படமாக்கியிருக்கேன். பலராமனும் கிருஷ்ணபிரானும் போட்டி போட்டு உடச்சி அதை சாப்பிடுறது தான் இந்த வீடியோ. பிரசன்னம் வந்து ஒருத்தரோட வீட்டில், அதாவது ஜெயா அப்படிங்கிற ஒரு வீட்டில் வந்து நடந்துச்சு.
அந்த வீட்டுக்குள்ளே நமக்கு அனுமதிச்சதுனால நம்ம போய் சில வீடியோ எடுத்துக்கிட்டாங்க. இதன் ஒரு நிகழ்வு பாருங்கள். பலராமனுக்கும் ஸ்ரீ கிருஷ்ண பெருமானுக்கும் வந்து அவங்களே மாற்றி மாற்றி சோறு ஊட்டி, அதாவது இப்போ பிரசாதங்கள் ஊட்டிக்குவாங்க. நட்புக்கு வந்து இவங்க ரொம்பவும் இலக்கணமாக விளங்கினது இந்த காட்சி மூலமாக நான் உங்களுக்கு படமாக்கி காட்டியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருக்காங்க அண்ணன் தம்பியை. அப்படியே அப்புறம் பார்த்தீங்கன்னா வடக்கு வீதியை நோக்கி நகருது. ரொம்ப குறு யாதவ கிணத்தடியில் பஜனைகள் வந்து நடந்தது, ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதில் ஒரு பெண்மணிக்கு பாட்டு பாட வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த வாய்ப்பை அந்த பெண்மணி வந்து ரொம்ப சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டாங்க. அந்த பெண்மணி கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே பாடியிருந்தாங்க. நான் முழுசாக வீடியோ போட முடியல டைம் இல்லாத காரணத்தால். அவங்க முகத்தையும் அவங்களுடைய திறமையும் நான் வெளிப்படுத்தியிருக்கேன். பாராட்ட நினைக்கிறவங்க பாராட்டலாம். பஜனையானது சிறப்பாக நடைபெற்று இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா கோபியர்கள் வந்து பஜனைக்கு ஏற்ப ஆடி பாடி மகிழும் காட்சியை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லா வயசு பெண்களும் ஆடுறது இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. இந்த ஊருக்குன்னே பிரசன்ன பண்ணுறவங்க கிட்டத்தட்ட நிறைய வித்வான்கள் இருக்காங்க. யாதவ குல சமுதாயத்தை சார்ந்தவங்க வந்து இந்த விழாவை வந்து பாரம்பரியமாக கொண்டாடுறது வந்து ரொம்ப சிறப்பு. கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஊர் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ஊருக்கு பெயர் வந்து நீலிகோணாம்பாளையம். நீலி அம்மன் அப்படிங்கிற ஒரு அம்மனும் இந்த ஊரில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா வடக்கு வீதி யாதவ குல பெண்கள் சார்பாக பார்த்தீங்கன்னா கோபியர்கள் வந்து கிருஷ்ணபிரானுக்கும் பலராமனுக்கும் உரிய அடிக்கிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருந்தாங்க. அந்த உரியை அடித்து அதிலிருந்து வெண்ணையும் தேங்காயும் சிதறையும் சாப்பிட்ற காட்சியை தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் வந்து கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி. தொடர்ச்சியாக வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. அடுத்தடுத்து ஒரு வீடியோக்குள்ளே பாருங்கள் நண்பர்களே. இப்படிக்கு உங்கள் கொட்டெரும்பு பாருங்கள். வெண்ணையை சாப்பிட்றது தான் இப்போ நான் உங்களுக்கு படமாக்கியிருக்கேன். கிருஷ்ணர் வந்து வெண்ணையை சாப்பிட்ற காட்சி, பலராமனும் பகிர்ந்து சாப்பிட்றாரு. வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், கோவை கட்டிருந்த ஷேர் பண்ணுங்கள், வெல்கம் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.